ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான தகவல்கள் வந்து பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் யாரெல்லாம் சட்டவிரோத விசா வைத்திருக்கிறாங்களோ அவங்கள வந்து சிறைக்கு அனுப்பவும், சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத செயல்களில் வந்து ஈடுபடுபவர்களுக்கு வந்து அபராதம் தண்டனைகள் விதிப்பதற்கும் சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் வந்து அதாவது நடவடிக்கை எடுத்து அதற்கான பிரச்சாரங்களையும் தொடங்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றவும் அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எந்த நாட்டிலுமே வேலை செய்ய அங்கு வாழ விசா வந்து அவசியம். இது நடக்கவில்லை என்றால் பாதுகாப்பு அதிகாரிகள் மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனையோ எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் சட்டவிரோத விசாக்களை உருவாக்கி வெளிநாடுகளில் வசிக்கும் மற்றும் வேலை செய்யும் இதுபோன்ற பலர் வந்து முன்வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக அவ்வப்போது பாதுகாப்பு அதிகாரிகள் மூலம் விசாரணை பிரச்சாரம் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விசா செல்லுபடியாகும் தன்மை குறித்து சவுதியில் இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பான எச்சரிக்கையை சவுதி பொது பாதுகாப்பு ஆணையம் மக்களை எச்சரித்திருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய கூற்றுப்படி பல முதலாளிகள் அவர்களுக்கு உதவுவதால் அத்தகையவர்கள் விசா விதிமுறைகளை வந்து மீறுகிறார்கள். பலர் சட்டவிரோத விசா மூலம் சுயதொழில் செய்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு 50,000 சவுதியர்கள் அபராதம் மற்றும் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும். இத்துடன் நாட்டை விட்டு விரட்டியடிக்கும் தண்டனையும் வழங்கப்படும். விசா விதிமுறைகளை பூர்த்தி செய்யும் தொழிலாளர்களை மட்டுமே முதலாளி வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெளிவாக கூறியுள்ளனர். விசா விதிகளை மீறி பணியாளரை பணியமர்த்தினால் அவர் கடுமையான அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும். குற்றம் சாட்டப்பட்ட முதலாளிக்கு 1,00,000 சவுதியர்கள் அபராதம் மற்றும் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சிறை தண்டனையை அனுபவித்த பிறகு அவர் நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுவார். இது தவிர அடுத்த 6 மாதங்களுக்கு அவரால் எந்த பணியாளரையும் நியமிக்க முடியாது என்று கூறியிருக்கிறாங்க. மேலும் வந்து சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தனியார் மற்றும் பொது ஊழியர்களுக்கு ரமலான் 2023 வேலை நேரத்தை நிர்ணயித்து உள்ளார்கள். கல்வி அமைச்சகம் பள்ளி நேரத்தையும் அமைத்து உள்ளார்கள். சவுதி மத்திய வங்கிகள் மற்றும் பணம் அனுப்பும் மையங்களுக்கு வேலை நேரத்தையும் வழங்கி இருக்கிறாங்க. அதாவது அரசு ஊழியர்களுக்கான வேலை நேரம் புனித மாதம் முழுவதும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேரத்துக்கில் வந்து சில மாற்றங்களும் வந்து இருக்குது. இந்த மாதத்தில் அரசாங்கத்துறை ஊழியர்களுக்கு நெகிழ்வான வேலை நேரத்தையும் பயன்படுத்தவும் அமைச்சகம் வந்து முடிவு வந்து செய்திருக்கிறாங்க. அதில் வந்து காலை 9:30 முதல் பிற்பகல் 2:30 வரை அல்லது காலை 10:30 முதல் மாலை 3:30 வரை மற்றும் நெகிழ்வான நேரங்களுடைய கடைசி விருப்பம் காலை 11:30 முதல் மாலை 4:30 வரை. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க இந்த 5 மணி நேரம் வந்து ஒரு நாள் எப்போ வேணாலும் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பிற அமைச்சகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அதாவது இந்த மாதத்தில் வந்து 5 மணி நேரத்தை வேலை நேரமாக நிர்ணயித்து உள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் வந்து வேலை நேரத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரமலான் 2023 தனியார் துறை ஊழியர்களுக்கான வேலை நேரம் வந்து மாதம் முழுவதும் 6 மணி நேரமாக உள்ளது. காலை 10 மணி முதல் அதாவது அவங்க 4 மணி வரை வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி சட்டத்துடைய தொழிலாளர் சட்டத்தின்படி 98வது பிரிவின் அடிப்படையில் வந்து இது அமைந்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் தனியார் துறைக்கு ரமலானில் உண்மையான வேலை நேரம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அல்லது முஸ்லீம் தொழிலாளர்களுக்கு வாரத்திற்கு 36 மணி நேரம் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த சட்டம் நோன்பு இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் பெரும்பாலான நிறுவனங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ரமலானில் ஒரே வேலை நேரத்தை வழங்குகின்றன. ரமலானில் ஒரு நாளில் 6 மணி நேரத்துக்கு மேலாக அல்லது வாரத்தில் 36 மணி நேரத்துக்கும் மேலாக வேலை செய்யும்படி தொழிலாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு கூடுதல் நேர ஊதியத்திற்கு அதாவது ஓவர்டைம் வந்து வழங்க வேண்டும். அதற்கு அந்த தொழிலாளர்கள் வந்து தகுதி உடையவர்கள். சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்ட விதிமுறைப்படி அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வந்து வழங்கப்பட வேண்டும். அதாவது வாரத்தில் வந்து 36 மணி நேரத்துக்கு மேலே வந்து வேலை செய்தால் அந்த ஓய்வூதியம் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டபடி உங்களுக்கு வந்து பேசிக் அவர்ஸ் வந்து இவ்வளவு, அதுபோக வந்து பேலன்ஸ் அவர் பக்கம்லாம் ஓவர் டைம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டபடி உங்களுக்கு வந்து ஓவர் டைம் வந்து கண்டிப்பாக வந்து வழங்கி தான் ஆகணும். அதே மாதிரி விடுமுறை தினங்களில் அந்த நாட்களில் ஃபுல் சேலரி வந்து வழங்கணும். அதுபோக உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி இவ்வளோ தான், சேலரி 2,000 ரியால்னால் அந்த 2,000 ரியால் தான் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி ஓவர் டைம் அதாவது பேசிக் சேலரி ப்ளஸ் ஓவர் டைம்னு சொல்லி வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு தான் இந்த ஓவர் டைம்லாம் வந்து கொடுப்பாங்க சவுதி அரேபியாவில் பெரும்பாலான நிறுவனங்களில்.